கடன் பிரச்சனையா கருத்து வேறுபாடா உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஆக வருகிறதா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அடையுங்கள் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தொலைந்து போன பொருட்களாகட்டும் உடைமைகளாகட்டும் தங்கம் எதுவாகட்டும் உங்கள் கைக்கு வந்து மீண்டும் சேருவதற்கான பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவனுடைய சொத்தை வந்து பாதுகாப்பவர் தான் சண்டிகேஸ்வரர்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த சண்டிகேஸ்வரருடைய இன்னொரு பெயர் இருக்குது சர்மன்னு சொல்லுவாங்க இவர் சிறு வயதிலேயே வந்து சிவனுடைய பக்தராக இருந்தார் மண்ணில் வந்து சிவலிங்கத்தை பிடிச்சு அருகில் இருக்கிற மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்து அருகில் இருந்த பசுக்கள் வந்து அதனுடைய பால் மூலமாக அபிஷேகமும் செய்து வழிபட்டுட்டு வந்தாருன்னு சொல்லலாம் ஸோ இந்த சண்டிகேஸ்வரருடைய தந்தை வந்து பால் இந்த மாதிரி கீழே போகுதுன்னு சொல்லி வீணாகுதுன்னு சொல்லி பார்த்து ரொம்ப கோவப்பட்டதும் சண்டிகேஸ்வரர் அவருடைய அப்பாவை அருகில் இருந்த குச்சை வந்து எடுத்து அடிக்க போயிட்டார் ஸோ அது பார்த்திங்கன்னா கோடாரியாக மாறி அவருடைய காலையே வெட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா புராண கதைகள் கேட்டிருப்பீங்க கோவிலுக்கு போனீங்கன்னாவே சண்டிகேஸ்வரர் முன்னாடி நின்று நிறையா பேர் கையை தட்டியும் இல்லை சொடக்கு போட்டும் வந்து கும்பிடுறது வழக்கமாக வச்சுட்டுருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி கும்பிடுறத ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க ஸோ எப்படி அவரை வணங்கும்னா ஸோ முதல்ல சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் நின்றுட்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு ரெண்டு கைகளையும் இப்படி காமிச்சு நான் வந்து சிவனுடைய சொத்தை வந்து எதுவும் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போல அப்படின்னு முதல்ல காமிச்சிடணும் அடுத்து இருபத்தி ஏழு முறை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும் அடுத்து நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சண்டிகேஸ்வரருடைய போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது போல செஞ்சுட்டு மனதார வந்து எந்த பொருள் இல்லை எந்த உறவு உங்களுக்கு வந்து மீண்டும் தொலைந்து போனது உங்களுக்கு மீண்டும் எது கிடைக்க வேண்டுமோ அதை மனதார வேண்டிட்டு எனக்கு அதை மட்டும் தேடி கொடுத்துரு எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணி கொடு ஸோ இப்படியெல்லாம் வந்து கும்பிட்டிங்கன்னா தொடர்ந்து பதினோரு வாரம் கும்பிடணும் திங்கக்கிழமை ஆரம்பிங்க தொடர்ந்து பதினோரு திங்கக்கிழமை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொலைந்து போன பொருட்களாகட்டும் உறவுகள் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்கள் கைக்கு மீண்டும் வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இவரை வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் என்று சொல்லக்கூடியது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ சொந்த தந்தையவே வந்து வெற்றத்துக்கு துணிந்தவன் சிவனுக்காக ஸோ இதை பார்த்த சிவபெருமான் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து இவருக்கு வந்து என்னுடைய சொத்துக்களை வந்து நீங்க பாதுகாக்குங்க எனக்கு பண்ற அபிஷேகத்தையே உனக்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம மிக முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நன்றி வணக்கம்